Hi friends, welcome to Samayal with Vlog. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா சிம்பிளான ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போறோம். வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ். நான் இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து 1 கப் எடுத்துர்க்கேன். இது வந்து தண்ணியில 1/2 அவர்க்கு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு. அப்புறம் தேவையான வெஜிடபிள்ஸ் பாத்தீங்கன்னா முட்டக்கோஸ், கேப்சிகம், கேரட் இது மூணு தான் நான் இன்னைக்கு எடுத்துர்க்கேன். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அது நீங்க எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் கிட்ட கொஞ்சம் ஒரு 1/2 பெரிய வெங்காயம்ல ஒரு 1/2 வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அது फ्लेவர் அடிபடாம இருக்கணும்னு. அப்புறம் வந்து பெப்பர், salt, சோயா சாஸ். இது இந்த சோயா சாஸ்லாம் நான் உங்களுக்கு பேன்லயே ஆட் பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா மீன் அடுப்புல வந்து தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம ஊற வச்சிருக்க இந்த பாஸ்மதி ரைஸ் போட்டு இப்போ வந்து இந்த பாஸ்மதி ரைஸ் போட்டுக்கலாம். இப்போ இதல இதுக்கு வந்து இந்த ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமா குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் குக்கிங்க்கு கடலெண்ணெய் தான் யூஸ் பண்றேன். சோ அதனால நான் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது வந்து ஒரு 90% நல்ல வேகட்டும். ரொம்ப ஃபுல்லா வேக வேணாம். ஒரு 90% வேகட்டும். அது வரைக்கும் நீங்க கிண்டாம அப்படியே வைங்க. ரெடி ஆன உடனே காமிக்கிறேன். பாருங்க நல்லா எப்படி நீட்டா வெந்திருச்சு. உங்களுக்கு வந்து ஒரு 90% வெந்திருக்கும். பேலன்ஸ் வந்து நம்ம இப்ப வடிகட்டுறோம் இல்லீங்களா, அந்த ஹீட்லயே வெந்திரும். சோ அதனால இந்த பதம் போதும், இந்த பதம் போதும் உங்களுக்கு. இப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை வடிகட்டிடலாம். கடாயில நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வந்து இந்த கடாயில வந்து கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி இப்ப பாருங்க எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சமா வெங்காயம் போடுங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து இது நல்லாவே ஃபுல் ஃப்ளேம்ல வச்சிட்டே நம்ம சமைக்கலாம். ஏன்னா அப்பதான் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர்ல நமக்கு அந்த ஃப்ரைட் ரைஸோட டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும். சோ இந்த வெங்காயம் நல்லா வதங்கன உடனே நம்ம 1/1 கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இதுல வந்து நீங்க garlic கூட கட் பண்ணி போலாம். நான் ஆட் பண்ணல. நான் ரொம்ப சிம்பிளா செய்யணும் உங்களுக்கு. பாருங்க வெங்காயம் வதங்கிடுச்சு. வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ 1/1 ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒண்ணாவே போட்டுட்டு கூட கிண்டிக்கலாம். உங்களுக்கு எல்லாமே ராவா சாப்பிடுற வெஜிடபிள்ஸ் தான். ஆஃப் குக்குடு இருந்தா தான் உங்களுக்கு அந்த ஃப்ரைட் ரைஸோட ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்கும். நான் எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டுட்டேன் உங்களுக்கு. இப்போ இதை நல்லா சாட்டே பண்ணி விட வேண்டியதான். எந்த ஸ்பைசஸும் நான் இப்போ ஆட் பண்ணலை. இது நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். பாருங்க நல்லா குக் ஆயிருக்கு. அதாவது நல்லா குக் கிடையாது, ஒரு ஆஃப் குக்கு தான். இது சாப்பிடும்போது அந்த நறுக்கு அப்படின்னு ஒரு நறுக் அப்படின்ற மாதிரி இருக்கணும். அப்போதான் உங்களுக்கு அந்த ஃப்ரைட் ரைஸோட நல்லா இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு. ஏன்னா ரைஸ்லேயும் உப்பு போட்டிருக்கோம். ஸோ அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் சோயா சாஸ். வேற எந்த ஸ்பைசஸும் ஆட் பண்ணாதனால நான் வந்து ஒரு ஸ்பூன் கிட்ட பிளாக் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒயிட் பெப்பர் பவுடர் இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ரைஸோட கலர் சேஞ்ச் ஆகாது. இப்போ இது நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். பாருங்க பெப்பர் பவுடர் வந்து நல்லா எல்லா வெஜிடபிள்ஸோடையும் நல்லா மிங்கிள் ஆயிடுச்சு உங்களுக்கு. இது இன்னும் ஒரு 1 மினிட் இப்படி சாட்டையில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். வந்து நம்ம எடுத்து வடிச்சு வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். பாருங்க ரைஸ் வந்து நல்லா உதிரியா இருக்கு பாத்தீங்களா. இப்ப இதை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கிண்டி விட வேண்டாம், உடஞ்சிரும் ரைஸ் உங்களுக்கு. சும்மா இப்படி பேன்ல ஒட்டாத அளவுக்கு வரும். நான் உங்களுக்கு அப்படியே எடுத்து சாட்டே பண்ணி காமிக்கிறேன். பாருங்க ரொம்ப கிண்ட வேண்டாம். இதில் வந்து நான் என்கிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்ககிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க பேனில் வந்து ஒட்டாமல் வருது உங்களுக்கு. கலர் கலர் கேப்சிகம்ஸ் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப கிண்ட வேண்டாம், உடஞ்சிரும் அப்படின்னா. பாருங்கள் எல்லாத்துலேயும் நல்லா மிங்கிள் ஆயிடுச்சு. நல்லா இந்த சோயா சாஸ்லாம் கொஞ்சமாக ஆட் பண்ணதுனால நல்ல ஒரிஜினல் ஃப்ரைட் ரைஸோட டேஸ்ட் அப்படியே இருக்குது உங்களுக்கு. இது வந்து கலர் பிளாக் பேப்பர் போட்டதுனால இந்த கலரில் இருக்குது. பட் ஆனால் டேஸ்ட் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இது ஃப்ரைட் ரைஸ். இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த ரைஸை வந்து ஃப்ரைட் ரைஸை வந்து எந்த பிளேட்டில் சாப்பிட்றீங்களோ அந்த சர்விங் பவுலில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். நல்ல ஃப்ளேவராக இருக்குது. அரோமா அவ்வளோ சூப்பராக இருக்குது.
ஃப்ரைட் ரைஸ்க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரை கூட நீங்க வெச்சுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் கோபி மஞ்சூரியன் கோபி 65 அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும் நான் வந்து இன்னைக்கு என்ன வைக்கிறேன்னா நான் வந்து இந்த வெண்டைக்காய் வறுவல் தான் வைக்கிறேன் இது ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும் உங்களுக்கு குழந்தை டொமேட்டோ கெச்சப் வச்சிருக்கேன் சோ இதோட இந்த ஃப்ரைட் ரைஸ் காம்பினேஷன் அவ்வளோ சூப்பரா இருக்கும் கண்டிப்பா இதை உங்க வீட்டில் பண்ணி பாருங்க எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நீங்க சமையல் வித் விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட நான் உங்களை வந்து பாக்குறேன் தேங்க்யூ